ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா சமையலறை. சமையலறையில் இன்று சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி கிராமத்து மாடலில் அடுப்பில் அழகாக வச்சு, பாஸ்மதி அரிசி இல்லை, சீரக சம்பா அரிசியில் நல்லா பல 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 பலன்னு சுவையான அருமையான தம் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பல 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 பலன்னு அரிசி சாதம்லாம் எப்படி மலர்ந்து இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பல 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 பிளான். ஆமாம், விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம், தம் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி இன்றைக்கி வந்து மீரா சமையல் அறையில் இப்போ வந்து டபரா செட்டு வச்சுட்டு இதில் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். ஒரு 50 எண்ணெய் தங்கும், நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். பட்டை, கிராம்பு, கார்வா இலை இவ்வளோ தான் போடுறேன். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன், அதுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன், நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு, இப்போ நான் தக்காளி வச்சுக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள் இல்லை, கரம் மசாலா தூள். இது வந்து வெறும் மிளகாத்தூள். ஒரு பட்டை ஒன்று வச்சுருக்கேன், போட்டு நல்லா வரைஞ்சிருச்சு, இல்லை நல்லா சுருண்டு வரட்டும், நல்லா ரெட்டிஷாக வந்துடுச்சு. நான் இந்த கறி இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் இந்த உப்பு போடுறேன் நான், அப்புறம் அரிசிக்கு தனியாக போட்டுக்கிறேன். தயிர் புதினா, சரி வரைக்கும் தயிர் கொஞ்சம் போட்டுக்கோ, போட்டு போட்டு போ. தயிர் கொஞ்சம் போட்டாச்சு, போடு 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 போதும். தயிர் போட்டு நல்லா வதக்கியாச்சு, அலசிட்டு ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து எடுத்து வந்து போட்டாச்சு, நல்லா வதங்கிருச்சு. இது வந்து சீரக சம்பா அரிசி. இந்த கிண்ணத்தில் 2 கிண்ணம் அரிசி வந்துச்சு. இது வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், நல்லா அலசி கழுவி ஊற வச்சுருக்கேன். 2 கிண்ணம் அரிசிக்கு 4 கிண்ணம் தண்ணி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி 4 கிண்ணம் தண்ணி இருக்கு இல்லையா, ஊற்றுட்டேன். ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், கறி வேகட்டும். மூடு போட்டு கறிக்கு போட்டாச்சு, இல்லை அரிசிக்கு அப்புறமா தான் பண்ணோம். மூடு போட்டாச்சு, அப்படியே கறி நல்லா வேகட்டும். நல்லா வெந்த உடனே ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கறிக்கு போட்டாச்சு உப்பு, இப்போ இந்த அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுறேன், அவ்வளோதான். இதுக்கு தனியாக, அதுக்கு தனியாக, அதுக்கு தனியாக. ஓகே, அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியே போட்டுடலாம். அரிசியை போட்டாச்சு, ஒரு கொதி வரட்டும். கம்மு கம்மு
அவ்வளோதான், டைட்டாக ஆகுது. இந்த டைமில் இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், இந்த எலுமிச்சம் பழத்தை இப்படி புழிஞ்சு விட்டுட்டு வந்துட்டேன். போதும், ஆஃப் போதும். இப்போ இதுக்கு மேலே டம் போட்டுற வேண்டியதுதான், ஒரு கலர் கலரிட்டு. தம் போட்டுற வேண்டியதுதான், அவ்வளோதான். மேலே கறி எடுத்து வச்சாச்சு, தம் போட்டாச்சு. கீழேயும் அனல் இருக்குது, தீயெலாம் இல்லை. இந்த நீ கீழே ஒரு அனல், மேலே அனல், இது ரெண்டுத்துலேயும் நல்லா குமிங்கி நல்லா பல 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 பலன்னு வந்துடும். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். மெதுவாக மெதுவாக மெதுவாக, அதுக்குள்ளே படாமல் கீழே வச்சிருக்கேன். இருவேன் பிடிச்சிப்பாங்களா, பல 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 நெருக்குமே, சும்மா சூப்பராக. அவ்வளோதான், அப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான், கறியெல்லாம் வந்து பதம்பர் தானே சாப்பிட்ற மாதிரி வெந்துடுச்சுக்கா, நல்லா நல்லா வெந்துருக்கா, சூப்பராக இருக்கு. ஓகே, இருக்கிட்டா, இருவரை இருவரை இருவரை, அவ்வளோதான். அருமையான சுவையான, சூப்பராக இருக்குங்க. பல 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 பலன் இருக்குது, குழ குழன்னு இல்லை பாருங்கள். தம் பிரியாணி இப்போ என்ன பண்ணலாம் ராணி? ஓகே, இறக்கிடலாம், எடுத்து இறக்கிடு, அவ்வளோதான்.